நம்மோட வாழ்க்கையில் நம்ம பல மனிதர்களை சந்திச்சிருப்போம். அதில் ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆனால் ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே சோகமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வருந்தக்கூடிய ஒரு தருணத்தை நினச்சிக்கிட்டு எப்போவுமே வருந்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவே இந்த மகிழ்ச்சியாக இருக்கிற மனிதர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆனால் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது, எப்படியாப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எல்லாருக்குமே எல்லா தேவைகளுமே பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரே ஒரு குறை மட்டும் இருந்துச்சு. எல்லாருமே அந்த குறையை தீர்க்கறதுக்காக பக்கத்து கிராமங்களுக்கு தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அதாவது அந்த கட்டிடம் வந்து அந்த ஊரிலே இல்லை. அதனால் எல்லாருமே பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன கட்டிடம்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ என்னென்னா அந்த கட்டிடத்தை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க. அங்கே ஊர் தலைவருமே அங்கே இருக்காரு. இப்போ எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ என்னென்னா ஒவ்வொரு வீட்டாருக்குமே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட தொகை எல்லாருமே கொடுத்துட்டிங்கன்னா அதை பயன்படுத்தி நம்ம கட்டிட வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற கிராம மக்களுமே எல்லாருக்குமே சந்தோஷம், ஓகே நாங்கள் எல்லாருமே பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சொன்னபடி எல்லோரும் காசு கொடுத்துட்டாங்க. இப்போது வேலைக்கு ஆட்கள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல ஊர்களிலிருந்து நல்ல தேர்ச்சியான வேலையாட்களை கூட்டிகிட்டு வராங்க. பல பேரை கூட்டிகிட்டு வந்து வேலைகளுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அந்த பில்டிங் கட்டுற வேலை வந்து ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வராரு. அவர் அந்த வழியாக போய்கிட்டு இருக்காரு. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குமே அப்படி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. அவர் பார்க்கும்போது எல்லா மக்களுமே ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய கட்டிடம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே இவருக்குள்ளே சரி என்ன அது கட்டிடம் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் ஒரு வேலையாளுக்கிட்ட கேட்குறாரு. ஐயா இங்கே வந்து என்ன கட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் குரு கேட்குறாரு. இவர் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேலையால் வந்து ரொம்ப கோபமடைகிறாரு. நான் என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு என்ன பார்த்தா தெரியலைங்களா, நான் வந்து இங்கே கல் உடச்சிக்கிட்டு இருக்கேன், இவர் வேகாத வெயிலில் கல் உடச்சிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வேலை நடக்குது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கத்துறாரு. இப்போ ஜென் துறவிக்கு ஒன்றும் புரியலை, எதனால் இவர் டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கப்பா பரவாயில்ல, நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்போது இரண்டாவது இன்னொரு வேலையாள்கிட்ட போயிட்டு ஐயா நீங்களே சொல்கிறீங்களா இங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவர் வந்து ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னை வந்து வேலையை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி அந்த கல் எல்லாமே உடச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க, நான் வந்து உடச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான கூலி கொடுத்துருவாங்க, நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன், மற்றபடி இங்கே என்ன வேலை நடக்குது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, எப்பவும் போல் காலையில் வருவேன், இங்கே இருக்கிற வேலையை செஞ்சுருவேன், அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன், இது வந்து டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறதான், அதை தவிர மற்ற இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அது எதுவுமே நான் காதில் வாங்கிக்கிறது இல்லைங்க, நீங்கள் வேறு யார்னா கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையார் சொல்கிறாரு. சரி சரி பரவாயில்லப்பா நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேன் குரு மூணாவதாக ஒரு வேலையாள்கிட்ட போய் கேட்குறாரு. இப்போ என்னென்னா அந்த மூணாவதாக இருக்கிற வேலையால் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உடனே ஜென் குரு போயிட்டு ஐயா நீங்களாக சொல்லுங்களேன் இங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக ஐயா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு ஐயா இங்கே வந்து நாங்கள் ஒரு புத்தர் கோவில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கிராம மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான கட்டிடம் கட்டுறாங்கன்னுட்டு, அது என்னென்னா ஒரு புத்தர் கோவில் வந்து இந்த கிராமத்தில் இல்லை, அது இல்லாததுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியில் போயிட்டு தான் புத்தரோட மடத்துக்கு போயிட்டு வராங்க, வெளியில் இருக்கிற கிராமங்களுக்கு தான் போயிட்டு வராங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த புத்தர் கோவிலை இங்கேயே கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலையால் சொல்கிறாரு ஐயா இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே எங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெரிய புத்தர் கோவிலை கட்டுறதுக்காக எங்ககிட்ட காசு கொடுத்து ஆட்கள்லாம் வர வச்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சின்னா இந்த கோயிலை நான் கட்டி முடிச்சுன்னா வச்சுங்களேன் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த கோயில் இங்கேயே நிலச்சி நின்றுக்கிட்டு இருக்கோம்,
இங்கே பார்த்தீங்கன்னா பல மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி அதுக்கான தீர்வுகளை வந்து பெற்றுட்டு போவாங்க. இங்கே வந்தாவே ஒரு மன நிம்மதியோடு மக்கள் வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. இந்த சமூகத்துக்காக நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது வேலையால் சொல்கிறார். அவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர் மனசில் அவர் ஒரு மகிழ்ச்சி. அவர் பார்த்திங்கன்னா அந்த வேலையை அவர் பிடிச்சி போய் செய்கிறாரு. அந்த வேலையினால் அடுத்து எதிர்காலத்தில் என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சென்குருவுமே சரிப்பா நீ வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா மூணு வேலையாட்களை பார்த்தோம். மூணு வேலையாட்களுமே ஒரே மாதிரியான வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட கண்ணோட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முதல் வேலையாளோட கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா எல்லாருமே வெயிலில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவர் மட்டும்தான் ஏதோ வெயிலில் வேலை செய்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு எல்லாரையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து இந்த வேலையோட முக்கியத்துவம் வந்து புரியலை. அதை வந்து அவர் தெரிஞ்சிக்கவும் விரும்பலை. ரொம்ப கோபப்பட்டு எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. இரண்டாவது வேலையால் பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான வேலையை செய்கிறாரு. ஆனால் அந்த வேலை எதுக்காக செய்கிறோம், இதனால் அடுத்து மக்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற எந்த விஷயமே அவர் தெரிஞ்சிக்க கூட விரும்பலை. அவருமே ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே வேலைக்கு வராரு. வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கான கூலியை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆனால் மூணாவது வேலையால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போய் இந்த வேலையை செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த வேலையை செய்கிறதுனால அடுத்து என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும், மக்களுக்கு இது எந்த விதத்தில் பயன் தரும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் ரொம்ப ஈடுபாடோட ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியே பல மாதங்கள் கடந்து போகுது. நல்லபடியாக அவங்களுமே புத்தர் கோவிலை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே இந்த புத்தர் கோவிலுக்கு வந்து அவங்களுடைய குறைகளெல்லாம் தீர்த்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே வர்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த கோவில் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. பல மக்களுங்க வந்து வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த மூணாவது வேலையால் சொன்ன மாதிரி இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிலைச்சி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. பல ஆண்டுகளானாலுமே இந்த கோவிலோட பெருமைகள் வந்து அந்த இடத்த விட்டு போகாமல் எப்போவுமே நிலைச்சி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். நாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம், குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம். நாம் நம்மளோட வாழ்க்கையில் பெரும் பகுதி பார்த்திங்கன்னா வேலையில் தான் செலவிடுறோம். ஆனால் அந்த வேலையை நீங்கள் பிடிச்சி செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் செய்கிற வேலைக்கான முக்கியத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையுமே ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். அது ஏதாவது ஒரு பெரிய வேலைக்கு ஒரு சின்ன உறுதுணையாக இருக்கிற ஒரு சின்ன வேலையாக கூட இருக்கலாம். அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. அது வந்து இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவும் நீங்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்படி நீங்கள் செஞ்சு பழக ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா பெரும்பகுதியான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வேலை நேரத்தில் தான் போகுது. அந்த வேலை நேரத்தை மொத்தம் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கிங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றணும். எப்போவுமே இந்த நெகட்டிவ் சைடை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது. அந்த பாசிட்டிவ் சைடுமே பார்க்க பழகுங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சி தான். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதுலேயுமே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.